हरे कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம் சோ நம்ம முன்னாடி வந்து தாமோதர் லீலை பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த யசோதா அம்மா வாத்சல்ய பாவத்துல இருக்கா பகவான்கிட்ட அதுல வந்து பகவான் வந்து லீலை பண்றார் அது ரெண்டு விஷயம் பகவான் கத்து கொடுக்குறார் என்ன அப்படின்னா பக்திக்கு வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்னு வந்து நம்மளுடைய முயற்சி இன்னொன்னு வந்து பகவானுடைய அனுகிரகம் ரெண்டுமே இருக்கணும் சோ நான் முயற்சி பண்ணி பகவான் அடைஞ்சிட முடியாது அதே சமயத்துல நான் முயற்சி பண்ண அப்படிங்கிறதுக்காக வந்து பகவான் அடைய முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது நான் முயற்சி பண்ணதால பகவான் அடைய முடியாது பகவானோட கருணை ரொம்ப முக்கியம் ரெண்டுமே முக்கியம் சரி பகவான் தான் கருணையை காட்டுமே நான் முயற்சியை பண்ண மாட்டேன் பகவான் எப்ப கருணையை கொடுக்குறாரோ கொடுக்கட்டுமே அப்படியே இருந்தாலும் அதுவும் தப்பு அதுதான் வந்து அந்த லீலையில பகவான் காட்டுறார் தாமோதர் லீலையில யசோதா அம்மா ஓடி போறா அதுக்கப்புறம் வந்து பகவான் கட்டுப்படுறார் இந்த அன்புக்கு கட்டுப்படுறார் கட்டுப்பட்டு உரல்ல கட்டுப்படுறார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரை வந்து நலகுமரன் மணிகிரீவன் இவாளை வந்து கரசேகரர் சாப விமோசனம் கொடுக்குறார் ஏன்னா அவ வந்து பெரிய வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டான் நாரத முனிவர் பெரிய வைஷ்ணவர் சோ அவருக்கு வந்து அபராதம் பண்ணதுனால அவ வந்து மரமா பொறக்க வேண்டிய சாபம் கிடைச்சது அதனால வந்து அப்புறம் வந்து அவ காலில் விழுறா அதுக்கப்புறம் அவர் சொல்றார் பகவானே வந்து உங்களுக்கு விமோசனம் கொடுப்பார் அப்படிங்கிறார் சோ அந்த மாதிரி வந்து தாமோதர் லீலை பார்த்து சோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சது பகவான் நாமஜபம் பண்ணிடலாம் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே இன்னைக்கு பார்க்க போற ஸ்லோகம் பாத்தீங்கன்னா 10வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் நான் ஸ்லோகம் படிக்கிறேன் எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமான்விதா அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தக சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமான்விதா சோ பகவான் என்ன சொல்றார் ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன இதை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது அன்பு தொண்டிலே ஈடுபடுகின்றவர்களாகி இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர் அப்படிங்கிறார் சோ பகவான் சொல்றார் ஜட ஆன்மீக உலகங்களின் மூலம் நானே அப்படிங்கிறார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாத்துக்குமே மூலம் வந்து பகவான் தான் அப்படின்னா ரெண்டு உலகம் சொல்றார் ஜட ஆன்மீகம் ஜட உலகம் வருது நம்ம உலகம் நான் சொன்ன மாதிரி ஆன்மீக உலகத்துல வெறும் ஆன்மா மட்டும்தான் எல்லாமே அங்க வந்து ஒரு வெண்ணையா இருக்கட்டும் ஒரு தயிரா இருக்கட்டும் இல்ல ஒரு பாயா இருக்கட்டும் ஒரு டேபிளா சேரா இருக்கட்டும் இல்ல பகவான் படுத்துக்கிற கட்டிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ஆன்மாவா இருக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுக்கு பக்தி பண்ணி அந்தந்த ரசத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா சாந்த ரசம் தாசிய ரசம் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அதுல முக்கியமா வந்து இந்த சாந்த ரசத்துல இருக்கிறவாளுக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பகவான் கொடுப்பார் ஒரு கட்டிலா இருப்பாங்க ஒரு மரமா இருப்பாங்க ஒரு பறவையா இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுப்பார் சோ அந்த மாதிரி வந்து எல்லாமே ஆன்மீகம் அதுதான் வந்து ஆன்மீக லோகம் பேர் பட் நம்ம லோகம் அப்படி இருக்குன்னா ஜடமும் ஆன்மீகமும் சேர்ந்ததுதான் இந்த லோகம் பௌதீக லோகம்னு பேர் இதுல ஜடம்னு ஒரு விஷயம் இருக்கு ஆன்மீகம்னு ஒரு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உணர்வு அற்ற பொருட்கள் சில இருக்கு அப்புறம் உணர்வு உள்ள பொருட்கள் நமக்கு வந்து அடிச்சா வெளிக்கிறது ஆனா இந்த உடலுக்கு வெளியிருக்கானா கிடையாது இந்த உடல் வந்து ஜடம் ஆக்சுவலா என்ன நான் இந்த உல இந்த ஆன்மாவாகிய நம்ம வந்து இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு வந்து வேல்யூ இருக்கும் அந்த உடல்ல அந்த உணர்வு இருக்கும் அந்த வெளியெல்லாம் தெரியும் ஒன்ஸ் நம்ம வெளியே ஏறியாச்சுன்னா இந்த ஜட உடல் வந்து வெறும் பிணமாயிடும் அப்போ வந்து அதுக்கு அதை அடிச்சாலும் சரி கிள்னாலும் சரி கொளுத்தினாலும் சரி ஒண்ணுமே தெரியாது அதுதான் ஜடம் அப்படிங்கிறது ஸோ ஜடமும் ஆன்மாவும் சேர்ந்தது பௌதீக லோகம் வெறும் ஆன்மா மட்டும் இருக்கிறது ஆன்மீக லோகம்
அதுதான் புரிஞ்சுக்கணும். அகம் சர்வசிய பிரபவோ அப்படின்னா எல்லா இடத்துலையும் நான் பரவி இருக்கிறேங்கிறார் பகவான், எல்லாத்துலயும் பரவி இருக்கிற பகவான். அதான் சொல்றோம் இல்லையா, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். சோ அந்த மாதிரி வந்து பகவானுடைய கண்ட்ரோல் இல்லாம எதுவுமே நடக்காது. அதை புரிஞ்சிடுறவங்க எப்படி புரிஞ்சிடுறவங்க, இதி மத்துவா பஜந்தே மாம் புதா பாவ சமன்வித்தாங்கிறார். புதா அப்படின்னா புத்திசாலிகள், புத்திசாலிகள் அதை புரிஞ்சுட்டு என்கிட்ட வந்து சரணம் அடைவாங்க அப்படிங்கிறது. அந்த மாதிரி வந்து பகவான் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் முதல்ல. எல்லாத்துக்கும் மூலம் அவர் தான், அதனால்தான் அவர் சரணாகதி கேட்கிறார், அதனால்தான் அவர்கிட்ட நம்ம சரணாகதி அடையணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா சரணாகதி யாருமே பெருசா கேட்கறது இல்ல, கேட்கிறவர் பகவான் மட்டும்தான். அப்புறம் சில பேர் போலித்தனமா கேட்கிறார், சில போலி ஆன்மீகவாதிகள்லாம் சரணாகதி கேட்டுட்டு இருக்கா, நான் பண்றேன் உன்னை காப்பாத்துறேன், நான் பண்றேன், நான் தான் எல்லாமே, நான் தான் கடவுள், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கேன். சோ அந்த மாதிரி வந்து பகவான் சொல்றார், எல்லாமே வந்து என்னுடைய முழு கட்டுப்பாட்டுல இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறவன் தான் புத்திசாலி அப்படிங்கிற. அதை புரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம பகவான்கிட்ட சரணாகதி அடைய முடியும் இல்லையா. இப்ப வந்து நான் சரணாகதி அடையிறேன்னா அவர் எப்பேர் விட்டவராக இருக்கணும், அவருக்கு மேல யாரும் இருக்கக்கூடாது, அவருக்கு நிகராகவும் யாரும் இருக்கக்கூடாது. இல்லைன்னா என்ன ஆகும்னா என்னுடைய சரணாகதி வந்து மாறிண்டே போகும், வேற ஒன்றும் கிடையாது. வேற என்ன ஆகும்னா இப்ப வந்து ஒருத்தர் சரணாகதி அடையிறேன், இவர் தான் எனக்கு எல்லாமே பண்ண போறாருன்னு, அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா சில விஷயம் நடக்காம போயிடும். அப்ப என்ன பண்ணுவேன், அடுத்தது வேற ஆளை தேட ஆரம்பிப்பேன். நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே இவற்ற வேண்டிதான் அது கிடைக்கும்னு போறோம். அப்புறம் வேண்டி வேண்டி பாக்குறோம், சில விஷயம் நிறைய விஷயம் கிடைக்கிறது, சில விஷயம் கிடைக்க மாட்டேங்கிறது. அப்ப என்ன பண்றோம், அந்த கிடைக்காத விஷயத்த இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல போங்க அது கிடைக்கும் அப்படிமாங்க. அது வெதுக்கக்கூடிய குழந்தையா இருக்கட்டும், இல்ல ஆக வேண்டிய கல்யாணமா இருக்கட்டும், இல்ல ஒரு காசு போனோம் சொத்து சுகம் சேர வேண்டிய விஷயமா இருக்கட்டும், எந்த பௌதிக விஷயமா இருந்தாலும் சரி, நம்முடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு இவா தீர்த்து வைப்பாளாம் வேண்டிட்டே இருக்கும். இவா முடியலையா அப்ப இன்னொருத்தர், உடனே இன்னொருத்தர், அந்த மாதிரி வந்து அப்படியே பல பேர் கலைகள் போயிட்டே இருக்கும். பட் எவ்வளவு பேர் தீர்த்தாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே வந்து அப்படியே தீர்த்தா கூட அதுவும் தற்காலிகம் தான் அப்படிங்கறத பகவான் புரிய வைக்கிறார். அதே சமயத்துல இன்னொன்னு புரிய வைக்கிறார், எல்லாராலையும் எல்லாத்தையும் தீர்க்க முடியாது, ஏன்னா எல்லாத்துக்கும் என்னுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறார். 30 கோடி தேவர்களும் பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்காங்க அப்படிங்கறத வந்து பகவான் வெளிப்படுத்துறார். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லீலை என்ன அப்படின்னா கோவர்தன லீலை. கோவர்தன பிருந்தாவனத்துல மலை இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கோவர்தன மலை இருக்கு, கோவர்தன கிரின்னு சொல்லுவோம், கிரினா மலை. சோ கோவர்தன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கோனா வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு, பசுக்கள் அதுக்கும் கோதான் சொல்லுவாங்க, அப்புறம் வந்து நம்மளுடைய புலன்கள். சோ கோவர்தன அப்படின்னா நம்மளுடைய புலன்களையும் பசுக்களையும் போஷிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம், இஸ் நரிஷிங், அதுக்கு வந்து இன்பம் அளிக்கக்கூடியவர், அதுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியவர், அதுதான் வந்து கோவர்தன் அப்படிங்கிற அர்த்தம். சோ கோவர்தன லீலை, இந்த லீலையை பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகவான் வந்து அந்த தன்னுடைய சுண்டு விரல்ல, இடதுகை சுண்டு விரல்ல வந்து அந்த மலையை தூக்கி பிருந்தாவனவாசிகளை காப்பாத்துறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் வந்து ரெண்டு விதமான அறியாமை இருக்கு, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருமே வந்து இந்த ரெண்டு விதமான அறியாமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த ரெண்டு விதமான அறியாமை நீங்க எடுத்துன்னா நமக்கு வந்து இடம் எங்க கிடையாது, நமக்கு வந்து வைகுண்டம் தான் இடம். இந்த அறியாமை இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த பௌதிக லோகத்துல மாட்டிண்டு, சம்சாரத்துல மாட்டிண்டு, இந்த குண்டத்துல அவஸ்தப்பட்டு இருக்கோம். சோ என்னென்ன அறியாமை அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு வந்து நானே கடவுள் அப்படிங்கிறாங்க. நானே கடவுள் என்ன அர்த்தம், கடவுள் இல்லைன்னு சொல்றதும் அதே அர்த்தம் தான். நானே கடவுள்னு சொல்றதும் ஒண்ணுதான், கடவுளே இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதான். கடவுளே இல்லைன்னு என்ன அர்த்தம், எனக்கு மேல யாரும் கிடையாதுப்பா, எல்லாம் நான் தான் அப்படிங்கிறான். சோ கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது, நானே கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அறியாமை. ரெண்டாவது அறியாமை என்னன்னா, பகவான் கிருஷ்ணரை விட்டுவிட்டு வேறு ஒருவரை கடவுளாக வழிபடுவது, இது ரெண்டாவது அறியாமை. இந்த ரெண்டு விஷயம்தான் இந்த பௌதிக லோகத்துல நடக்கக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு விஷயமும் நடக்கல அப்படின்னா அப்ப நான் என்ன ஆவேன், பகவான்கிட்ட சரணம் அடைஞ்சிருவேன், பகவான் ஒருத்தர் தான் புரிஞ்சிடும், பகவான்கிட்ட முழுசா சரணம் அடைஞ்சேன்னா எனக்கு இடம் வந்து இங்க கிடையாது, எனக்கு குண்டத்துல இடம் கிடையாது, எனக்கு வைகுண்டத்துல தான் இடம். சோ இந்த ரெண்டு விஷயமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு விதமான அறியாமையும் இந்த கோவர்தன லீலை மூலமா பகவான் வந்து போக்குறார். இந்த ரெண்டு பாடம் தான் கொடுக்குற, ரெண்டுமே வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கறது சொல்லக்கூடிய விஷயம்தான் வந்து இந்த கோவர்தன லீலை. நானே கடவுள் அல்லது கடவுளே கிடையாது அப்படிங்கிறது ஒரு ஒரு அறியாமை. ரெண்டாவது, பகவான் கிருஷ்ணரை விட்டுவிட்டு வேறு ஒருவரை கடவுளாக வழிபடுவது. சோ பார்த்தேன்னா நம்ம பார்த்தோம், வசுதேவர் வந்து அந்த குழந்தைய மாத்தி வச்சுடுறாரு, மாத்தி வச்சுட்டு இந்த இவளை கொண்டு வந்துடுறார், மாயாதேவி துர்கா தேவியை கொண்டு வந்துடுறார். அதுக்கப்புறம் அந்த லீலை நடக்கிறது. அப்ப வந்து கம்சன் வந்து அந்த குழந்தைய கொல்ல போறான், அப்ப துர்கை வந்து கையை விட்டு பறக்கிறா, பறந்து போய் சொல்றா,
அடே முட்டாளே, உன்னை கொல்லக்கூடிய குழந்தை நான் இல்லடா, உன்னை கொல்லக்கூடிய குழந்தை ஏற்கனவே பிறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுறான். அது அங்க நடக்கிற விஷயம். அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து பாக்குறா, யசோதா வந்து கண்ணை முழிக்கிறா, பார்த்தா இந்த குழந்தை இருக்கு. இந்த குழந்தை முழிச்ச உடனே தெரியுது சொல்லிட்டு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சிடுறா. இங்க இருக்கா யசோதை நந்தகோபர், இவாள்கிட்ட வந்து பகவான் வளர்றார் அங்க கோகுலத்துல. அப்போ பகவான் எப்படி இருக்காருன்னா, பக்தர்களுக்கு வந்து பக்தர்களுக்காக பகவான் என்ன வேணா பண்ணுவார். பகவான் பேர் வந்து பக்தவத்சலன்னு பேர். பக்தவத்சலன்னா பகவான் வந்து ஏன் பக்தவத்சலன் அப்படின்னா, பகவானுக்கு மேல உயிரியே வச்சுக்கிறவர் தான் பக்தவத்சலன் அப்படின்னு பேர். பகவானுக்காக, அதாவது பக்தர்களுக்காக, பக்தர்களுக்காக பகவான் என்ன வேணா பண்ணுவார். அதனால்தான் வந்து பக்தவத்சலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து அந்த லீலை பண்ற, அப்போ அவ வாத்சல்ய பாவத்துல இருக்கா நந்தகோபர் யசோதையெல்லாம். அப்ப என்ன பண்றாரு பாருங்கோ, அந்த அப்பாவோட செருப்பை கொண்டு வந்து கொடுப்பாராம். டெய்லி அப்பா வெளியே கிளம்பினாருன்னா அந்த குழந்தை ஓடி போய் அப்பாவுடைய பாதுகை அந்த செருப்பு எடுத்து தள்ள வச்சுட்டு அப்பா கொண்டு கொடுப்பாரு. பகவான் இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, புரிஞ்சுக்கணும். பகவான் எப்பேற்பட்டவர், ஆனா பகவான் வந்து பக்தர்களுக்கு மட்டும் அடிமையா இருக்கலாம், அடிமையா இருக்கலாம். அந்த பக்திக்கு வந்து பகவான் கட்டுப்படுறாரு, பக்திக்கு அடிமையா இருக்கலாம். அஜிதா ஜீத, அஜிதா ஜீத அப்படின்னு சொல்றது. அஜிதானா ஜீதானா வெற்றி கொள்ளுறது, அஜிதானா அவரை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது. ஆனா அவரையே வந்து யார் வெற்றி கொள்றாங்கன்னா, அந்த பக்தர்கள் தன்னுடைய பக்தினால, தன்னுடைய அன்புனால, தன்னுடைய பிரேமையினால, அந்தந்த பாவத்துல வாத்சல்ய பாவம் சக்கிய பாவம் இந்த மாதிரி பாவத்துல பகவானை வந்து கட்டுப்படுத்துறான். அதனால பகவான் அதுக்கு கட்டுப்படுற. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல தருணத்துல பகவான் கட்டுப்படுறார். அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா அந்த இதுல வந்து பார்த்த சாரதியா இருக்கார், தேர் ஓட்டுறாரு. அந்த தேர் ஓட்டும் போது எப்படின்னா, அந்த தேரோட்டியோட நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அந்த தேரோட்டிங்கிறது ஆக்சுவலா பார்த்தா ஒரு தாழ்ந்த நிலை. ஏன்னா கர்ணன் வந்து தேரோட்டியின் மகன் சொல்லும் போது அவருக்கு வந்து அவரே அவ்வளவு கோபம் வருமா. ஸோ அந்த தேரோட்டிங்கிறதுக்கு ஒரு தாழ்ந்த நிலை. நம்ம பௌதிகமா கம்பேர் பண்ணும்போது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கம்பேர் பண்ணும்போது அந்த தேரோட்டிங்கிறது ஒரு தாழ்ந்த ஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனா பகவான் வந்து அர்ஜுனனுக்காக அந்த நிலையை எடுத்துக்கிறாராம். அதை புரிஞ்சுக்கணும். பகவான் வந்து எப்பேற்பட்டவர், எவ்வளவு கருணா சாகரம்னா கருணைக்கு, அவர் கருணைக்கு வந்து அளவே கிடையாது. அந்த தேரோட்டிங்கிற ஸ்தானத்தை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அந்த தேரோட்டி எப்படின்னா, அர்ஜுன் வந்து சண்டை போடுவார், சண்டை போடும்போது கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது. அவர் வந்து குறியதான் வச்சுட்டு இருப்பார் யார் இதை பண்ணோன்னு. அப்போ தேரை வந்து லெப்ட்ல திருப்பணும் ரைட்ல திருப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரா, தன்னுடைய கால கட்டவரில் வச்சு அந்த தேரோட்டியோட இடுப்பை எட்டி ஒதுக்கணுமா, இடுப்பை வந்து லேசா அப்படி எட்டி ஒதுக்கணும், லேசா அப்படி அப்படி இது பண்ணணும். அப்படி நிமிடி விட்டாருனாக்க வலது பக்கம் இடுப்ப நிமிடி விட்டார்னா அந்த தேரோட்டி வந்து வலது பக்கம் தேரை திருப்பணும், இடது பக்கம் நிமிடி விட்டார்னா அப்படி லேசா எத்தினார்னா இடது பக்கம் திருப்பணுமா. அந்த இதை பண்ணாராம் அவர். ஆக்சுவலா பார்த்த சாரதி பண்ணும்போது அர்ஜுன் வந்து அது மாதிரிதான் பண்ணுவாராம். பகவான் வந்து அதை அலோ பண்ண, அர்ஜுனுக்கு வந்து அந்த இதை அலோ பண்ணி நீ பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி அர்ஜுன் வந்து எத்துவார். அதை லேசா அப்படி சின்ன அப்படி கட்டவரில் எத்தின உடனே பகவான் ரைட் பக்கம் திருப்புவார் தேரை, இல்லைன்னா லெப்ட் அந்த மாதிரி பண்ணாராம். தேரோட்டிங்கிற வேலை பண்ணார். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். குசேலர் பார்த்தேன்னா தன்னுடைய நண்பர் வரார், ஏழை பிராமணன் குசேலர் பார்க்க வரார். வந்த உடனே என்ன பண்றாருன்னா அவரை உள்ள வரவேற்று அவரும் ருக்மிணி தேவியும் சேர்ந்து அந்த குசேலருக்கு பாத பூஜை பண்ணி, அப்புறம் வந்து பாத அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த தண்ணியை வந்து தன் தலையில பிரோச்சனம் பண்ணிக்கிறார். இதே மாதிரிதான் ராமாயணத்துலயும் நடக்கிறது. ராமாயணத்துலயும் வந்து சிவபெருமான வழிபடுறார். நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சில பேர் கேப்பா என்ன அது ராமாயணத்துல வந்து சிவபெருமான தானே பகவான் வழிபடுறார், வழிபட்டுதானே அர்ஜுன இவனை ராவணனை ஜெயிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவ ஒரு ஆர்குமெண்ட் போகும். அது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வைஷ்ணவானாம் யதா சம்போ, பாகவதம் சொல்றது நிம்னகானாம் யதா கங்கா தேவானாம் அச்சுதோ ததா வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படிங்கிறது. அப்படின்னா நதிகளில் சிறந்தவள் கங்கை, தேவாதி தேவர்களில் சிறந்தவர் அச்சுதன், பகவான் தான் எல்லாருக்கும். வைஷ்ணவானாம் எத்தா சம்பு, வைஷ்ணவி சிறந்தார். அதனால பகவான் யார பூஜிப்பார், யார யாருக்கு சேவை செய்வார், யாருக்கு அடிமையா இருப்பார்னா தன்னுடைய பக்தர்களுக்கு. அதனால பக்தியில சிறந்தவர் வைஷ்ணவானாம் சம்பு இருக்கிறதுனால அதனால வந்து பகவான் அந்த சேவையை பண்றார். அந்த ஒரு லீலையை பண்ணி அந்த லீலையை மூலமா என்ன பண்ணுவாராம், அந்த பக்தர்களோட என்ன சொல்றது அவரோட குளோரிஸ் அவளோட புகழை வந்து பரப்புவாராம். அர்ஜுன்ட்ட சொல்றார் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம் காட்டுறார். விஸ்வரூபம் காட்டும்போது சொல்றார் பாரு அர்ஜுனா சொல்லி வாயை காட்டுறான். அவருடைய பிரம்மாண்டமான வாயில பெரிய பெரிய பற்கள்லாம் இருக்கு. அந்த பற்கள்ல வந்து இந்த துரியோதனன் பீஷ்மர் துரோணாச்சாரி எல்லாரும் அப்படியே அறப்பட்டுன்னு போறாளாம். அப்ப சொல்றாராம் நீ வந்து இனிமே அவளை கொல்ல போதில்ல, ஏற்கனவே அவளுக்கு முடிவு பண்ணியாச்சு, நீ தான் அவளை கொல்லு இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நீ என்னுடைய பக்தனா இருக்கிறதுனால நான் உன்னை வந்து இந்த குருஷேத்திரத்துக்கே வந்து மாவீரனா ஆக்க பாக்குறேன். யூ பிகம் த ஹீரோ ஆஃப் குருஷேத்ரா அப்படிங்கிற பகவான்.
அந்த மாதிரி பக்தனை வந்து குளோரிஃபை பண்றதுதான் பகவானுக்கு வேலை. அந்த மாதிரி வந்து சிவபெருமான வேண்டிட்டு அப்படி ராவணன் பண்ற மாதிரி அப்ப சிவபெருமானோட குளோரிஸ் வந்து தூக்கி விடுற. அதனால்தான் பார்வதி கேட்கிறாங்களாம், பார்வதி வந்து சிவபெருமான் வந்து கேட்கிறாங்க, ஆராதனையில எது சிறந்ததுன்னு கேட்கிறாங்க. ஆராதனையில் எது சிறந்தது? அதாவது உங்களையும் ஆராதிக்கிறாங்க, என்னையும் சில பேர் ஆராதிக்கிறாங்க, நம்ம குழந்தைகளையும் ஆராதிக்கிறாங்க, அப்புறம் பகவான் விஷ்ணுவையும் ஆராதிக்கிறாங்க, நிறைய பேர் எல்லாரையும் ஆராதிக்கிறாங்க, இதுல ஆராதனையில சிறந்தது எதுன்னு பார்வதி கேட்கிறாங்க. பத்ம புராணத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் உரையாடல், பார்வதி டவுட்ஸா கேட்பாங்க, சிவபெருமான் கிளாரிஃபை பண்ணே வருவார். அப்போ சிவபெருமான் சொல்றாராம், ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம் அப்படிங்கிறார். என்ன சொல்றார், ஆராதனையில சிறந்தது எதுன்னா விஷ்ணுவோட ஆராதனம் தான் உயர்ந்தது அப்படிங்கிறார். அதோட நிறுத்துறாரு பார்த்தா நிறுத்தல. அடுத்து சொல்றார், தஸ்மாத் பரதரம் தேவி, தஸ்மாத் பரதரம் தேவி, தேவிங்கிறார் பார்வதிய. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு தேவி அப்படிங்கிறார். என்னன்னா ததியானாம் சமர்ச்சனம், ததியானம்னா அந்த விஷ்ணுவோட பாதத்தையே கெட்டியா புடிச்சுட்டு அவற்றையே சரணாகி அடைஞ்சிருக்கா இல்லையா தூய பக்தர்கள், அவளை ஆராதிக்கிறது அதை காட்டிலும் உயர்ந்தது அப்படிங்கிறார். நான் சொல்றேன் திருப்பி சொல்லுங்கோ, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுராராதனம் பரம் தஸ்மாத் பரத்தரம் தேவி ததியானாம் சமர்ச்சனம். சோ அந்த மாதிரி வந்து பகவானை காட்டிலும் பகவானுடைய பக்தர்களை பூஜிக்கிறது ரொம்ப உயர்ந்ததுங்கிறது. ஏன்னா அந்த பகவான் யாருக்கு கட்டுப்பட மாட்டானோ, யாருக்குமே யாரையும் ஜெயிக்க முடியாதோ அவன் வந்து அந்த பக்தர்களுக்கு கட்டுப்பட்டுடுறான். அதனால பக்தர்கள் உயர்ந்தவளா போயிடலாம். பகவான் வந்து தன் பக்தர்களை தூக்கி வச்சுக்க ஆசைப்படுறா, பக்தர்கள் வந்து பகவானை உயர்த்தி வச்சுக்க ஆசைப்படுறாங்க. அதுதான் வந்து பகவானுக்கும் பக்தர்களுக்கும் உள்ள அந்த பரிமாற்றம்ங்கிறது, பக்தி பரிமாற்றம். பகவான் பக்தர்களை தூக்கி தூக்கி வச்சுப்பார், பக்தர்கள் வந்து பகவானை தூக்கி தூக்கி வச்சுப்பார். ஸோ அந்த மாதிரி வந்து இங்க நந்தகோபருக்கு அவருடைய பாதுகையை தலையில வச்சுட்டு அப்பாவை கொண்டு வந்து கொடுக்குறார். இந்த வாத்சல்ய பாவத்தில் அவர் இருக்கிறதுனால. ஸோ பகவான் இப்பேற்பட்டவர், பக்திக்கு வந்து அடிமை ஆவார். ஆனா ஒரு ஆணவம் அகங்காரம் வந்தா எப்படி டீல் பண்றாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்திரன் இருக்கார் இல்லையா, தேவேந்திரன் வந்து சொர்க்கலோகத்துக்கு அதிபதி. அந்த பதவியை அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அஸ்வமேத யாகம்னு சொல்லுவா அந்த காலத்துல. அந்த அஸ்வமேத யாகம்னா வந்து அந்த குதிரையை வந்து நிறைய பிரபஞ்சங்கள் எல்லாத்துக்கும் வந்து ஓட்டி விடுவா அந்த குதிரையை. அந்த குதிரையை ஓட்டி விட்டுட்டு யாராவது இதை பிடிக்கிறாளான்னு பார்ப்பாங்க. பிடிச்சாங்கன்னா அவங்களோட சண்டைன்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, நான் உன் குதிரையை பிடிக்கிறேன் அப்படின்னா நீ என்ன பெரிய ஆளா, நான் உன்னோட பெரிய ஆளுப்பா, நீ கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அர்த்தம். சப்போஸ் யாருமே அந்த குதிரையை பிடிக்கல அப்படின்னா அந்த இடமெல்லாம் அந்த யார் அந்த எந்த ராஜா வந்து அந்த குதிரையை அனுப்பிச்சினாரோ அவருக்கு வந்து அது வந்து ஃபுல் அவருக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ எல்லாரும் வந்து கப்பம் கட்டணும். சக்கரவர்த்தி அப்படிம்பார், சக்கரவர்த்தினா எல்லா ராஜாக்கள்னா ராஜாக்கள், சிற்றரசர்கள் சொல்லுவோம். சிற்றரசர்கள்லாம் சின்ன சின்ன ராஜாக்கள் இருப்பாங்க அந்த ஊருக்கு. பட் சக்கரவர்த்தினா எல்லாத்தையும் எல்லா ராஜாக்களுக்கும் ராஜா அப்படிங்கிற மாதிரி ராஜாதி ராஜான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கடைசியில வந்து அதெல்லாம் முடிச்சு வந்தவொடனே அந்த அந்த குதிரையை எடுத்து வந்து அந்த யாகத்துல வந்து அர்ப்பணம் பண்ணுவாங்க. அந்த காலத்துல குதிரையை வந்து யாகத்துல அர்ப்பணம் பண்ணா அதுக்கு வந்து சொல்லக்கூடிய மந்திரங்களே தனி. வெறுமனே குதிரையை வந்து ஒரு துன்புறுத்தணுமோ அப்படிங்கிற எண்ணத்துல பண்றது கிடையாது. அந்த யாகத்துல போட்டு மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அந்த குதிரையா இருந்த அந்த ஆத்மாக்கு வந்து மனுஷ உடல் கிடைக்கும். அடுத்த பிரிவில வந்து பக்தி பண்றதுக்கு அது மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த அஸ்வமேத யாகம்ங்கிறது. அந்த மாதிரி 100 அஸ்வமேத யாகம் பண்ணாக்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணாக்க இந்திரனா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்திர பதவி அடையணும்னா அந்த மாதிரி இது விஷயம். ஸோ சாமானிய விஷயம் இல்லை, அந்த இந்திர பதவி அடையிறதே பெரிய விஷயம். அது வந்து சுபிக்ஷமான விஷயம், நல்ல மங்களமான விஷயம், நிறைய செல்வங்கள் கிடைக்கும், நிறைய சுகபோகங்கள் நிறைய இருக்கும். சொந்த சுகபோகங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறோமோ நிறைய இருக்கும், நல்லா அனுபவிக்கலாம், நல்ல கண்ட்ரோல் இருக்கும். அந்த இந்திரனுக்கு தான் நிறைய பேர் இருப்பா, முக்கியமாக இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருப்பா, வாயு வருணன் அக்னி இவாள்லாம் வந்து இந்திரனு கீழே வருவா. ஸோ அப்பேற்பட்ட போஸ்ட்டு. அப்புறம் இந்திரனுக்கு வந்து ஒரு வாகனம் இருக்கும், அது வந்து ஐராவதம்னு பேர். நல்ல வெள்ளையா, நல்ல ஒரு அருமையான அழகான, நல்ல பலம் பொருந்திய, நல்ல சக்தி வாய்ந்த ஒரு யானை. அது எங்க வேணா போகுமா, டக்குன்னு மனசு நினைக்கிற நேரத்துல, அதாவது மன வேகத்துல டக்கு டக்குன்னு இந்திரனை கொண்டு போய் சேர்த்துரும். இந்த லோகத்துக்கு போகணுமா அந்த லோகத்துக்கு போகணுமா டக்கு டக்குன்னு பறந்து கொண்டு போய் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இந்திரன் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். அப்போ இந்திரனுக்கு வந்து ஒரு ஆணவம் வந்துடுது, நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துடுது. ஏன்னா நம்மளே பாக்குறோம் இல்லையா, பௌதிக லோகத்திலேயே நிறைய பேரு புகழ்லாம் சேர்ந்தா என்ன பண்றா, கடவுளே இல்ல நம்ம தான் எல்லாம். இந்த நாஸ்திகெல்லாம் பேசுற வாயெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பேரு புகழ்லாம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஒரு ஆணவம் வந்துடுது நம்மள அறியாம.
நிறைய வாழ்க்கையில கஷ்டம் வருது, அதனால கடவுள் இல்லைன்னு சொன்னா அது பரவாயில்ல, அது ஓரளவுக்கு பகவான் கூட தவிச்சுட்டு வருது. நிறைய கஷ்டப்படுறான், அவன் கர்மால கஷ்டப்படுறான், கஷ்டத்தினால நான் கடவுளை வேண்டிட்டேன் ஆனால் ஒரே கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி ஒரு இதுல ஒரு சென்டிமெண்டா பண்றான், அது பரவாயில்ல. ஆனா நல்லா ஒரு ஆணவ செருக்குல நிறைய சுகபோகங்கள் சுபிக்ஷெல்லாம் காசு பணம் பேருப்புகள்லாம் சேரும் போது ஒரு வருது இல்லையா வார்த்தை, கடவுளே இல்லைன்னு தான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி வந்து இந்திரனுக்கு வந்து அந்த ஆணவம் வந்துருது. அப்போ இந்திரனோட குரு யாருன்னு பார்த்தேன்னா இந்திர சிம்மாசனம். இந்த சிம்மாசனமே அவ்வளவு அருமையா இருக்குமா, பிரமாதமா இருக்கும். இந்திர லோகம் சொர்வலோகம் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா சுபிக்ஷமா நன்னா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, ரம்யமா இருக்கும், நல்ல நந்தவனங்கள், நல்ல நீர் ஊற்றுகள், அப்புறம் நிறைய வந்து இந்த இதெல்லாம் இருக்கும். என்ன சொல்றது, மது மாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போதை பொருளால் விஷயங்கள், இந்த மாதிரி சுபமும் நிறைய இருக்கும் சுகலோகத்துல. அதனால வந்து அவருக்கு ஆணவம் ஏறிப்படுறது. அப்ப தேவர்களுக்கு குரு யாருன்னு பார்த்தா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரகஸ்பதி என்ன பண்ற, அந்த இந்திரனுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நான் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. அதுல வந்து இந்த மழை வர வரக்கூடிய ஒரு மேகம் இருக்கு, மழை வர வைக்கக்கூடிய ஒரு மேகம், அந்த மேகம் பேர் சம்பர்த்தகம்னு பேரு, சம்பர்த்தக மேகம். அவர் வந்து ஒரு ஆள், ஆக்சுவலா ஒரு நபர், அவர் அந்த நபர் தான் வந்து இந்த சம்பர்த்தக மேகம் வந்து மழையை வர வைக்கிறார். அப்போ அவர் வந்து என்ன பண்றாரா, வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து கோவர்தன இந்த இது வந்து இந்த விருந்தாவனத்துல மக்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்திர பூஜை நடத்திட்டே இருக்கா வருஷா வருஷம், அதனால வந்து உடனே இந்திரனுக்கு உடனே ஒரே ஆணவம் வந்துருது, ஆஹா நம்ம தான் எல்லாம் பண்றோம் போட்டிருக்கு, அதனால வந்து நீ என்ன பண்ணு, நிறைய மறையெல்லாம் கொடுத்து நல்ல சுபிட்சமா வச்சுக்கோ அவள அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவம் வந்துருது அவருக்கு. நம்ம தான் எல்லாம் பண்றோம், ஆமா அந்த பூஜை பண்ணிதானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற, இந்திர பூஜை பண்ணிதானே ஆகணும், என்ன பூஜிக்காம எப்படி அவளுக்கு மழை கிடைக்கும் சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பேசுற. அப்ப பிரகதி சொல்றார், எப்பா இந்திரா எல்லாமே உன் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைச்சுக்காத, நமக்கு மேல ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கார், அதனால வந்து நீ வந்து அந்த ஆணவ செருக்கில் ஆட வேண்டாம், அவர் அவர் கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த சக்தியே கிடைச்சிருக்கு அப்படின்னு. ஆனா இந்திரால ஏத்துக்க முடியல, அவர் வந்து அலட்சியப்படுத்துறார் தன்னுடைய குருவோட வாக்க. சோ அவ்வளவு ஆணவமா இருக்கார். அப்ப வந்து என்ன ஆறுது, இங்க வந்து எப்போதும் போல வந்து கிருஷ்ணர் வந்து லீலை பண்ணிட்டு அந்த மாடுகள்லாம் மேய்ச்சிண்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங்ல வந்து அம்மா அப்பா பார்க்க வர்றார், ஓடி வர்றார், எல்லாம் பண்றார். அப்புறம் பார்த்தா வீட்டுல வந்து ஒரு தடபுடலாம் ஏற்பாடு நடந்துருக்கு, நிறைய பெரிய ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்கிறது அப்படின்னு கேக்குறார். அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து வருஷா வருஷம் வந்து இந்திர பூஜை எல்லாம் பண்ணுவோம்ப்பா, இந்திரனுக்கு வந்து இந்திரன் தான் நமக்கு மழையெல்லாம் கொடுத்து சுபிக்ஷமா வச்சுக்கிறார், நல்ல வயல்வெளியா இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம், அதனால அவருக்கு பூஜை பண்ணாதான் நமக்கு நல்ல மழையெல்லாம் காலகாலத்துல வரும், சுபிக்ஷமா இருக்கலாம், அதனால இந்திர பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற. அப்ப பகவான் சொல்ற, பகவான் நினைச்சாருன்னா யார வேணா இறக்குவார், யார வேணா தூக்குவார், அதான் புரிஞ்சுக்கணும். அப்ப பகவான் சொல்ற, நமக்கு வந்து இந்திரன் மூலமெல்லாம் ஒண்ணும் கிடைக்கலப்பா, நமக்கு வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து அந்த கோவர்தன கிரிதான்ப்பா, அந்த கோவர்தன மலை தான் நமக்கு எல்லாமே கொடுக்கறது, அதுலதான் வந்து நம்ம பசுக்கள்லாம் போய் மேயறது, அதுல விளையக்கூடிய நல்ல புல் இந்த புல்லு எல்லாமே இருக்கு, புல்லு செடி கொடி எல்லாமே நம்ம பசு போய் மேயறது, அதனால்தான் நமக்கு நல்ல பால்லாம் கிடைக்கிறது. அது மாதிரி வந்து அந்த கோவர்தன மலையினால தான் நல்ல அருவிகள் இருக்கு, அந்த கோவர்தன மலையில கோவர்தன மலையை சுத்தி நல்ல ஆறுகள் இருக்கு, நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கிறது. சோ எல்லாத்துக்குமே வந்து நமக்கு மூல காரணம் வந்து கோவர்தன மலை தானே தவிர இந்திரன் கிடையாது. அதனால நம்ம வந்து நம்ம பூஜிக்க பூஜிக்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம பூஜை பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து கோவர்தன மலையை தான் பூஜிக்கணும், இந்திரனை பூஜிக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பாயிண்ட்ஸ் சொல்ற. இந்த கோவர்தன மலை பத்தி சொல்றாரு, கோவர்தன மலை பக்கத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு ரம்யமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய இந்த கோவர்தன மலை தான் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி உயர்த்தி அதை பத்தி குளோரிஸ் எல்லாம் சொல்லி அதோடைய புகழ் எல்லாம் சொல்லி பண்றார். சோ அந்த மாதிரி வந்து இந்த இவங்க ஏற்பாடு எல்லாம் பண்றாங்க, இந்திர பூஜைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா சரி ஓகே, கிருஷ்ணர் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. பண்ணிட்டு எல்லாம் கோவர்தன பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்றாங்க, நல்ல உணவு நல்ல இதெல்லாம் பண்ணி அப்புறம் வந்து எல்லாரும் மக்கள்லாம் கிளம்புறாங்க, கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்திரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கார், சம்வர்த்தகன் அப்படின்னு. சம்வர்த்தகன் வந்து ஒரு மேகம், அவர் தான் அந்த மேகம், அந்த மேகம் தான் வந்து ஒரு உருவமா இருப்பார் எல்லாத்துக்குமே வந்து. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம இங்க எல்லாம் எது ஜடம்னு சொல்றோமோ எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு தேவன் இருப்பார், அந்த தேவனோட அருள் தான் வந்து நமக்கு எல்லாமே கிடைக்கிறது. ஆனா அந்த தேவாதி தேவன் யாருன்னு பார்த்தா பகவான் கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே மூலம். அப்போ அந்த சம்பர்த்தகம் போய் சொல்ற, இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் உங்களுக்கு பூஜை பண்ணியிருந்தாலே இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டான், நந்தகோபருக்கு அட்வைஸ் பண்ணிட்டான். அப்ப வந்து அவர் வந்து என்ன பண்றாங்க, இப்ப கோவர்தன பூஜை பண்ண ஆரம்பிக்க போறாங்க, இனிமே உங்களுக்கு பூஜை பண்ண மாட்டாங்களாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறவ சொல்றாரு. ஒண்ணு இந்திரனுக்கு தாங்க முடியல, ஒரே ஆத்திரம் தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணு, ஃபுல்லா மழையா ரொப்பி தள்ளிடுவோம், போட்டு வெள்ளத்தை வர வச்சிருவோம், எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிருவோம், எல்லாத்தையும் நாசப்படுத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. என்ன பண்றாரு, அப்புறம் தான் வந்து மழையை விட ஆரம்பிக்கிறார். மழை இடி மேகம் மின்னல் பயங்கரமா வருது எல்லா இடத்துலயும்.
உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. அப்ப வந்து சில பேர் சொல்றாங்க, ஐயோ இந்திரனோட கோபம் தான் வந்து இவ்வளவு கஷ்டமா போயிடுது, இந்திரனுக்கு பூஜை பண்ணாம விட்டுட்டோமே, அவருடைய கோபம் தான் இந்த மாதிரி அவஸ்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கிருஷ்ணன் சொல்ற, கவலையே படாதீங்க, அதெல்லாம் வந்து இந்திரன் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நேர போறார். நேர போயிட்டு எங்க பண்றார், அந்த கோவர்தன மலை அடிவாரத்துக்கு போறார். அடிவாரத்துக்கு போயிட்டு அந்த கோவர்தன மலைய சுத்தி என்ன பண்றார், ஒரு தன்னோட வரலாற ஒரு கோடு போடுற. கோடு போட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த பூமி பிளக்கிறது, பூமி பிளந்து ஒரு பள்ளம் வருது. அந்த பள்ளத்துக்கு அடியில போய் நிக்கிறார் பகவான். பகவான் நின்றுட்டு அந்த கோவர்தன மலையை வந்து தன்னுடைய இடது கை சுண்டு வரல், அதாவது இடது கை யூஸ் பண்றான் பகவான். ஏன்னா ரொம்ப சர்வ சாதாரணமா அசால்ட்டா பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, சர்வ சாதாரணமா பண்ணிட்டான்பா அப்படிமோ. இந்த மாதிரி வந்து எல்லாரையும் அசால்ட்டா டீல் பண்ணக்கூடியவர் தான் பகவான், அதை புரிஞ்சுக்கணும். எதையுமே கஷ்டப்பட்டு உழைச்சு முயற்சி பண்ணி அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இந்திரன்கிறவர் யார் வரானா, 100 அஸ்வமேத யாகம் பண்ணி தான் இந்திரன் பதவிக்கு அடைய முடியும். பட் பகவான்ங்கிறது பதவி கிடையாது, பதவினா இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். ஆனா பகவான்ங்கிறது நிரந்தரமான ஸ்தானம், நிரந்தரமான ஸ்தானம் அது. சோ அதை வந்து யாரும் பிடிக்கவும் முடியாது, அவர் அவருக்கு இதுவும் பண்ண முடியாது. அவருக்கு இன்னைக்குமே சரணாதி அடைஞ்சோம்னா நம்ம அந்தந்த தருணத்துல சுபிக்ஷமா இருக்கலாம். பகவான் வந்து 3 விதமான மக்களை டீல் பண்றாராம். ஒண்ணு வந்து நாஸ்திகம் பேசக்கூடிய அசுரர்கள்னு சொல்லுவோம், அசுரர்களை எப்படி டீல் பண்றாரு, அது ஒரு லீலை தனியா பண்ணிட்டு இருக்காரு பகவான். விருந்தாவனத்துல அசுரர்களை ஊத்துறா கம்சன் ஏவி விடுறார், ஊத்துறியா அழிக்கிறார் அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து தன்னுடைய பக்தர்களை வந்து தூய பக்தர்கள், நான் சொன்ன மாதிரி தூய பக்தர்கள், அதாவது தூய பக்தர்கள்னா அவளுக்கு ஆணவம் அங்காரம் கிடையாது, எதையும் எதிர்பார்க்க மாட்டான் பகவான்கிட்ட. பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுக்கு சேவை செய்யணும், பகவானுடைய திருப்தி என்ன அப்படின்னு பாக்குறவாதான் தூய பக்தர்கள். அவ வந்து ரெண்டாவது கேட்டகரி. ஒன்னு வந்து அசுரன், பகவானே இல்லைன்னு சொல்றது அசுரன், அவரை வேற மாதிரி டீல் பண்றார். இன்னொன்னு வந்து தூய பக்தர்கள், பகவான் தான் எல்லாம் அவருக்கு சேவை செய்யணும், தன்னுடைய சந்தோஷத்துக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து முதல்ல பார்த்தோம், அந்த வாத்சல்ய பாவத்தில் இருக்கக்கூடிய நந்த மகராஜ யசோதை. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கு, அதுதான் வந்து தேவர்கள். தேவர்கள் என்ன பண்ணுவானா, அவளும் பக்தர்கள் தான், அவள் வந்து அசுரர்கள் ஒதுக்க முடியாது, அவளுக்கு பக்தி உண்டு. ஆனாலும் சமயத்துல நம்ம தான் எல்லாம் போல் இருக்கே அப்படின்னு ஒரு ஆணவம் வரும். அந்த ஆணவம் வரும்போது என்ன பண்ணுவார், பகவான் டியூன் பண்ணுவார் அவளை, அவளை டியூன் பண்ணி அசுரர்களை அழிப்பார். ஆனா தேவர்களை அழிக்க மாட்டார், தேவர்கள் வந்து டியூன் பண்ணி அவளுக்கு பாடம் புகட்டுவார். அந்த பாடம் புகட்டி அந்த ஆணவம் தப்புங்கிறத புரிய வைப்பார். சோ அந்த மாதிரிதான் இங்க இந்திரன் பண்ண வைக்கிறார். அப்போ வந்து நிறைய இந்த சம்பத்துக்கு மழை வேகம் எல்லாம் கொடுக்குறாரு, மின்னெல்லாம் அடிக்கிறது எல்லாம் பண்றது. பகவான் என்ன பண்றார், அது அடியில போயிட்டு அசால்ட்டா போயிட்டு அந்த இடத்து சுண்டு வரல வச்சு அழகா தூக்கிட்டு எல்லாரும் இங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மொத்த விருந்தாவனம் எல்லா கூட்டத்தையும் வந்து பசு எல்லாமே வந்து அதுல வந்து அடைக்கலம் படுறாங்க. சோ அந்த மாதிரி வந்து பகவான் பண்றாரு. இவர் வந்து எல்லாம் பண்ணிட்டே இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு வாரம் மழை, ஒரு வாரம் தொடர்ந்து மழை இடி மின்னல் பண்றாரு. ஆனா யாருக்குமே எந்த பாதிப்பும் ஏற்படல, ஊர்ல இருக்கிற வீடு குடிசை எல்லாம் பிச்சுன்னு போறது எல்லாம் ஆறுது. ஆனா கூட இங்க மக்களுக்கு வந்து ஒரு இதுவும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா ரம்யமா இருக்காங்க. இதை தவிர பகவான் இன்னொன்னு பண்றாரு, என்ன பண்றாரா, இடது கையில சுண்டு வரல கோவர்தன மலையை வச்சுட்டு இருக்காரு, இந்த பக்கத்துல வலது கையில புல்லாமல் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சோ ரம்யமா இனிமையா அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, நல்ல சந்தோஷமான சிச்சுவேஷன், எல்லாருக்கும் பயம் பயடுறது, இந்த புல்லாமல் இனிமேல சந்தோஷமா இருக்காங்க, இனிமையா இருக்காங்க கிருஷ்ணரோட. அந்த மாதிரி வந்து பகவான் பண்ணி காட்டுறாரு. அதனால வந்து தேவர்களுக்கு எவ்வளவோ சக்திகள் இருக்கலாம், அதனாலதான் நம்ம சொல்றோம் இந்த சக்திகள், இந்த மாயாஜலம் பண்றவங்களெல்லாம் வந்து பகவானா ஏத்துக்க முடியாது. மாயாஜலம் பண்ணலாம், மந்திர தந்திரம் பண்ணலாம், அந்த சித்தர்கள்லாம் சொல்லுவோம், சில சித்தர்களுக்கு சில சக்திகள்லாம் இருக்கும், சக்திகள் வரும். ஆனா சக்திகள் இருக்கிறவங்க எல்லாம் பகவான் கிடையாது, நம்ம எல்லாத்தையும் சரணாதி அடைய முடியாது. அந்த சித்திகளை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி நான் இல்லப்பா பகவான் அப்படின்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. பட் பல பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சித்திகளை யூஸ் பண்ணி எல்லாருக்கும் மந்திர தந்திரம் மாயாஜாலம் காட்டி அதனால வந்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகி ஓ இவர் தான் கடவுள்னு போறாங்க. சோ அந்த மாதிரி காட்டுறவங்களுக்கு வேதம் என்ன சொல்றதுன்னா, அந்த மாதிரி பண்றவாளும் நரகத்துக்கு போயிடுவா, அவளை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாலும் அவளும் நரகத்துக்கு போயிடுவா அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால வந்து யாருமே வந்து எல்லாருமே பகவானுடைய அனுபவத்துக்கு தான் இருக்கும், எப்பேற்பட்ட சக்தி இருக்கட்டுமே. இந்திரனுக்கு இல்லாத சக்தியா நமக்கு இருந்தா போறது, சித்தர்களுக்கு எல்லாம் சக்தி இருக்கும், அதாவது அஷ்ட சித்தின்னு சொல்லுவா, அனிமா லகிமா மகிமான்ட்டு. என்னென்ன சித்திகள்னா பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ரொம்ப பிகமிங் லைட்டர் தான் லைட்டஸ்ட், அதாவது தன்னுடைய பாரத்தை வந்து ரொம்ப குறைச்சுடுவா, தன்னுடைய என்ன சொல்றது அந்த கணத்தை வந்து ரொம்ப குறைச்சுப்பாளாம். குறைச்சுப்பாளா என்ன அர்த்தம்னா, காத்துல பறந்து போவா, அப்படியே காத்துல பறக்கக்கூடிய சக்தி, தன்னுடைய கணத்தை குறைஞ்சா காத்துல ஒரு பஞ்சு மாதிரி பறந்து போற சக்தி இருக்கும். அப்புறம் வந்து நீர் மேல நடப்பாங்க, தண்ணி மேல நடந்து போவாங்க, இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கு அஷ்ட சக்தியில. அப்புறம் நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதை சொல்லக்கூடிய சக்திகள் இருக்கும் சில பேருக்கு. அப்புறம் வந்து பிகமிங் ஹெவியர் தேன் தி ஹெவியஸ்ட், அதாவது ரொம்ப கனமா கூட ஆகலாம், ரொம்ப ஹெவியா கூட ஆகலாம், அந்த மாதிரி சக்திகள் இருக்கும் சில பேருக்கு. இதெல்லாம் வந்து அஷ்ட சித்திகள் அப்படின்னு பேரு. இந்த சித்திகள்லாம் யாருக்கு தெரியுமா, நிறைய இருக்கா, இவருக்கு இருக்கும், ஆஞ்சநேயருக்கு அவ்வளவு சக்தியா.
ஆஞ்சநேயர் பார்த்தேன்னா அந்த ராமாயணத்துல அந்த ராவணனை இது பண்ணும்போது அந்த கடலை தாண்டி போறார், அப்ப வந்து வாயுவோட புத்திரனா வர்றார், பறந்து போறார் ஆக்சுவலா, அழகா பறந்து போறார். அப்ப வந்து ரொம்ப மெல்சா ஆயிடுவார், வெயிட் கம்மியாயிடும், பறந்து போவார். அப்புறம் பார்த்தேன்னா ஒரு சமயம் வந்து இந்த இப்ப இந்திரனோட இது பார்த்துட்டு இருக்கோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்திரனோட ஆணவத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சமயம் என்ன இருந்தா பீமனுக்கு வந்து ஆணவம் வந்துருக்கு, பீமனுக்கு வந்து நான் தான் ரொம்ப பலசாலி அப்படிங்கிற ஆணவம் வந்துருக்கு. அப்ப என்ன பண்றார் பகவான் வந்து, பீமனும் பக்தன் தான், ஆஞ்சநேயரும் பக்தன் தான். அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு பக்தனை வந்து இன்னொரு பக்தன் மூலமா பாடம் புகட்டி திருத்த பாக்குறார். அப்ப என்ன பண்றாரு ஆஞ்சநேயர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, எடுத்துட்டு உட்காந்து ஒரே ஒரு வயசான ஒரு கிழட்டு குரங்கு, ஒரு வயசான வயசான குரங்கா உட்காந்துருக்காரு ஆஞ்சநேயர். பீமன் வர்றாரு அந்த பக்கம், வந்துட்டு அந்த குரங்கோட வால் வந்து பெருசா இருக்கு சுத்திட்டு அந்த தன்னோட வழியை மறைக்கிறது. அப்போ பீமன் சொல்றாரு ஏய் கழட்டு குரங்க, அந்த வால் எடுத்து அணுட போடு நான் போனோம் அப்படிங்கிற ஆணவத்துல தனக்கு உடல் வலிமை இருக்குங்கிற ஒரு சின்ன ஆணவம் வந்துருது. அந்த மாதிரி வந்து பகவான் டியூன் பண்ணுவார் அழகா. அப்ப என்ன பண்றார் அந்த ஆஞ்சநேயர் சொல்றாரு எப்பா எனக்கு வயசா எடுத்து என்னால முடியல, என்னுடைய வாலை வந்து கொஞ்சம் நீ அப்படி எடுத்து போட, எடுத்து போட்டு நீ போயிடுப்பா அப்படிங்கிற. சரி சரி அப்படின்னு சொல்லி பீமன் வந்து தூக்குறார் 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 தூக்குறார். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது, நாள் போகுது, கிழமை போறது, வாரம் போறது, தூக்க முடியல, என்ன பண்றது தெரியல. ஆனாலும் பீமனுக்கு வந்து அந்த ஈகோ விட்டு கொடுக்க முடியல, அதை எப்படி நான் தூக்க முடியாம, என்னால முடியாதா, நான் தான் பலசாலி ஆச்சு, உடலில் பலம் புரிஞ்சவனாச்சு, ஆயிரம் யானையோட பலமா பீமனுக்கு, இன்னொருத்தர் எதிராளி வந்தா அவர் அடிக்க அடிக்க அவருக்கு பலம் ஏறிட்டே போகுமா, அப்பேற்பட்டவர் பீமன். தூக்குற தூக்குற தூக்க முடியல, என்ன பண்றதே தெரியல, ஐயோன்னு அதுக்கப்புறம் தான் புரிய வருது இது வந்து சாதாரண குரங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கும்பிடு போடுறாரு. சுவாமி நீங்க யாரு என்னன்னு தெரியல, எனக்கு வந்து உங்களோட வாழை தூக்க முடியல, அதனால தயவு செஞ்சு வந்து நீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறார். அந்த மாதிரி ஒரு பக்தர்கள் மூலமா இன்னொரு பக்தர்கள் வந்து பகவான் டியூன் பண்ற, பீமனுக்கு வந்து அந்த ஆணவம் குறையுது. என்னதான் பலம் இல்லாத இருந்தா கூட நமக்கு மேலேயும் பலசாலிகள் இருக்கா, எல்லாத்துக்கும் மேல பலசாலிகள் பகவான் தான். அந்த பகவானுடைய அனுகிரகத்துல யார் வேணா உயர்ந்தவரா இருக்கலாம், யார் வேணா தற்காலிகமா தாழ்ந்தவரா தெரியலாமே தவிர மற்றபடி எல்லாமே பகவானுடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற. அந்த மாதிரி இங்க வந்து இந்திரனுடைய ஆணவத்தை வந்து பகவான் முறியடிக்கிறார். சோ பண்ணி பண்ணி பாக்குறாரு, அப்புறம் முடியல, அதுக்கப்புறம் தான் புரிய வருது அவருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நடக்கிறதுன்னா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நடக்கிறது, என்னன்னா பகவான் வந்து சுண்டி வரல அழகா தூக்கிட்டு இருக்கார். சாதாரணமா மக்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது பகவான் எப்பேற்பட்டாருன்னு புரிய வருது. ஆனா அங்க இருக்கிறவாள் எப்படி இருக்கான்னா, நான் சொன்ன மாதிரி அவாவா வாத்சல்ய பாவத்துல இருக்கா, சக்கிய பாவத்துல இருக்கா, பகவான் இவ்வளவு அற்புதம் பண்ணா கூட அவளுக்கு வந்து அவர் பகவானா நினைக்க தோணலையாம். என்ன பண்றா பாருங்கோ, ஆளாளுக்கு ஒரு குச்சி எடுத்து பகவானுக்கு ஹெல்ப் பண்றாளாம். பகவான் என்னமோ கஷ்டப்படுற மாதிரியும், பகவான் வந்து சுண்டி வரல ரொம்ப ஸ்டைலா நின்றுட்டு புல்லாம்பழ வர வாட்சிட்டு அசால்ட்டா பண்ணிட்டு இருக்காரு சுண்டி வரல. ஆனா அவளுக்கு அது கூட புரியல பாவம், அவளுக்கு வந்து அந்த வாத்சல்ய பாவத்துல இருக்கா சில பேரு, பெரிய கோபர்கள் கோபியர்கள் எல்லாம், அப்புறம் சக்கிய பாவத்துல சில பேர் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாம் இருக்கா. அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே என்ன பண்றா, ஆளாளுக்கு ஒரு குச்சி எடுத்து அந்த கோவர்தன மலையை தாங்கிக்கிறாளும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து ரொம்ப நேரமா புடிச்சிட்டு இருக்கான் அந்த சுண்டி வரல, அதனால வந்து அவனுக்கு வந்து அந்த கை வலிக்க போகுது அப்படின்னு சொல்லி அவ வந்து அந்த குச்சியை வச்சு வச்சு தாங்கிக்கிறாளாம். சோ அந்த மாதிரி வந்து அந்த வாத்சல்ய பாவம் சக்கிய பாவம் எல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அந்த மாதிரி பாவம் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு தான் பகவான் வந்து அனுகூலம் பண்றார். என்னுடைய கிரந்தங்கள்லாம் படி, பகவத்கீதையை படி, பாகவதம் படி, நாமஜபம் பண்ணியானா உனக்கும் அந்த ஸ்தானத்தை நான் கொடுக்க காத்துட்டு இருக்கேன்னு பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அந்த இடத்துல இடம் உண்டு. அது அதுக்குதான் வந்து பகவான் வந்து வழி கொடுத்துட்டே இருக்கார், அவருடைய கருணையை வந்து வாரி வழங்குறார், கிரந்தங்கள் மூலமா வாரி வழங்குறார், ஆச்சாரியர்கள் மூலமா வாரி வழங்குறார். ஆச்சாரியர்கள் வந்துட்டே இருக்கா, ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, சங்கராச்சாரியார்னு வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பீரியடுக்கு வந்து பிரபுபாதர் வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஆச்சாரியர்கள் வருவா, எல்லாருக்கும் வழி கொடுப்பா. அழகா என்ன சொல்லிருவானா, அவ சொல்ற விஷயம் ஒன்னே ஒன்று தான் சுத்தி போனா பகவான்கிட்ட சரணாதி அடையணும், அதுதான் விஷயமே. சோ அதனால அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ள, இது வந்து போயிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. அங்க வந்து இந்தனுக்கு ஒரே கோவம் தாங்கல, கோவத்துக்கு மேல போக போக புரிய வருது என்னன்னே புரியலன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து காலில் வந்து உழகிற இந்திரன், இதுக்கு மேல வந்து நம்மளால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து காலில் வந்து உழறான். காலில் வந்து உழுந்து என்ன பண்றார், அப்போ இந்திரன் வந்து தனியா போக முடியாது. அப்புறம் இந்திரனுக்கு வந்து தன்னோட புத்தி இது வருது, ஐயோ இந்த மாதிரி வந்து பகவானை வந்து இது பண்ணிட்டோமே, நான் தான் பகவான் நினைச்சுட்டேனே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த ஈகோவே குறையதான். அந்த ஈகோ இருக்கும்போது பகவான் நேரில் இருந்தா கூட அந்த கண்ணு வந்து மறைச்சிடும் நமக்கு. நம்ம நேத்துக்கே பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்தோம் துரியோதனன் கதை வந்து அப்படிதான். துரியோதன் வந்து பகவான் கூடவே இருக்கார், எவ்வளவோ அற்புதங்கள்லாம் பண்ணா கூட துரியோதனனுக்கு கடைசி வரைக்கும் பகவான பகவானவே தெரியல. அந்த மாதிரி வந்து இந்திரனுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல அந்த ஆணவத்துல இருந்தனால பகவானா பகவானா தெரியல. அப்புறம் பிரம்மாட்ட போய் நிக்கிறார், பிரம்மா சொல்ற நீ வந்து நான் பகவானுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டேன், பெரிய அபராதம் பண்ணிட்டேன், அதுவும் முக்கியமா பகவானுடைய பக்தர்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சோ பகவான்கிட்ட போய் நான் இப்ப எப்படி மன்னிப்பு கேட்கறது, எந்த முகத்தோட மன்னிப்பு கேட்கறதுன்னு கேட்கிறார்.
அப்ப பிரம்மா சொல்றானா, நீ தனியா போகாத, பகவானுக்கு வந்து பசுனா ரொம்ப பிடிக்கும், பசுவும் பிராமணர்களும் பகவானுக்கு வந்து ரொம்ப பிரியமானவர்கள். கோ பிராமண இதாயிச்ச அப்படிமாங்க. கோ பிராமண இதாயிச்சேன்னா பசுவும் பிராமணர்களும் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா பசு வந்து பால் கொடுக்கும், அந்த பால் கொடுக்கறது மூலமா நமக்கு வந்து நல்ல புத்தி வந்து நல்ல தெளிவாகும், அது மூலமா நல்ல ஆன்மீக ஞானம் கிடைக்கும். பிராமணர்களும் அப்படிதான். பிராமணர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், வேதங்களை நல்லா படிச்சு எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கறதும் பிராமணர். சோ அந்த மாதிரி வந்து அவள்லாம் வந்து சரணாகதியை நோக்கி கொண்டு போவா எல்லாருக்கும். அதனால பிராமணர்களும் பசுக்களும் வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப பிரியமானவர்கள். அப்ப என்ன சொல்ற, நீ வந்து சுரபி பசிய சுரபி பசுவை கூட கூட்டின்னு போ, கூட்டுன்னு போயிட்டேனா பகவானுக்கு கொஞ்சம் கோபம் தணிஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து உனக்கு மன்னிப்பு கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லி பகவான் போய் பண்ற. அதுக்கப்புறம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்ற புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதனாலதான் வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான அறியாமையை வந்து பகவான் போக்குறாரு கோவர்தன லீலை மூலமா. நானே கடவுள் அப்படின்னு நினைச்சிருந்த இந்திரனோட, வேற ஒரு கடவுள் இல்லை அப்படின்னு நினைச்சிருந்த இந்திரனுக்கோட ஆணவத்தை போக்கினார். அதே மாதிரி நந்த அந்த விருந்தாவனவாசிகளுக்கும் புரிய வச்சார். அந்த மாதிரி வந்து நீ வந்து தேவர்களை மற்றவர்களுக்கு வழிபட வேண்டிய அவசியம் இல்லை, என்னதான் வழிபடணும் அப்படிங்கிறது புரிய வைக்கிறார். அந்த கோவர்தன மலை வந்து நான் தான் அப்படிங்கறத கண்டிப்பா புரிய வைப்பார் பகவான். சோ அந்த கோவர்தன மலை பூஜைக்கு போறாங்க, இங்க எல்லாருமே பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த விருந்தாவன லீலை முடிஞ்ச உடனே, அந்த கோவர் லீலை முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அப்பவும் வந்து அவளுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாயிடுறது, கண்டிப்பா வந்து இந்த கோவர்தன் தான் நம்மளை காப்பாத்திருக்கு. ஏன்னா கோவர்தன் தூக்கிட்டார், கோவர்தனோட அடைக்கலத்துல தான் வந்து ஒரு வாரம் வந்து அவர் வந்து காப்பாற்றப்பட்டாங்க இந்திரனோட கோவத்துல இருந்து. அப்ப நல்லா தெளிவா புரிஞ்சு போச்சு கோவர்தன் தான் எல்லாத்துக்குமே வேறதுன்னுட்டு. இப்போ கோவர்தன் மேல வந்து பகவான் தன்னுடைய ரூபத்தை காட்டுற ஒரு மாதிரி வேற மாதிரி ரூபத்தை, அதாவது இங்க குழந்தையா இருக்காரு அந்த ரூபம் இந்த கிருஷ்ணர் தான் அவருங்கிறது அவளுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அதுதான் வந்து அந்த பாவம்ங்கிறது, இந்த வாத்சல்ய பாவம் சக்கிய பாவம் சொல்றேன் இல்லையா. பகவான் மேல கோவர்தன மேல மேல ரூபம் காட்டுறாரு, ஆனா இந்த பக்கத்துல இருக்கிற குழந்தை இருக்கான கிருஷ்ணன் இவன் தான் அவன்கிறது அவளால புரிஞ்சுக்க முடியாது, அந்த மாதிரி இது. சோ கோவர்தன் நல்லா வழிபட்டு எல்லாம் பண்றா. அப்போ அதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் பண்றாரு, என்ன பண்றாருன்னா, அப்ப நிறைய பிரசாதம் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க, நிறைய போக எடுத்துன்னு போயிட்டு நிறைய பதார்த்தங்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டு நிறைய பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கோவர்தனத்துல இருந்து ஒரு ரூபம் வருது, பகவானுடைய ரூபம் தான். அந்த சொல்றார் பகவான் சொல்றார் அணி ஹோர் அப்படிங்கிறாராம். அணி ஹோர், அணி ஹோர்மாங்க சம்ஸ்கிருதத்துல. அணி ஹோர்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அர்த்தமா. கிவ் மீ மோர் மோர்ல, கிவ் மீ மோர், கிவ் மீ மோர்னு. அந்த மாதிரி எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறான் பகவான். பிரசாதம் கூட அர்ப்பணம் பண்றாங்க முடியல, திரும்பியும் போறாங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க திரும்பி சமைச்சு எடுத்து வராங்க, திரும்பி அணி ஹோர் அணி ஹோர்ங்கிறார் பகவான். இன்னும் வேணும் இன்னும் வேணும் புரியவே இல்லை என்ன பண்றதுன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் சொல்றானா, பகவானுக்கு வந்து ரொம்ப திருப்தியானது யாருன்னா துளசி தேவி. அதனாலதான் நம்ம சொல்லுவோம் பகவானுக்கு நிவேதியம் பண்ணணும்னா அந்த பிரசாதத்துல வந்து இந்த துளசியை வச்சு பகவானுக்கு நிவேதியம் பண்ணும், அப்பதான் பகவான் திருப்தி அடைவார், திருப்தியா பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும், அது பிரசாதமா நமக்கு வெளியே வரும். சாதாரண பகவானுக்கு இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது, பகவானுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுல முக்கியமா வந்து நம்ம வீட்டுல செய்யற பதார்த்தமா இருந்தா அந்த பதார்த்தத்துல ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு துளசியை வைக்கணும், துளசியை வச்சு பகவானுக்கு நிவேதியம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து துளசியை கொண்டு போய் வைக்கிறாங்க, வச்ச உடனே அப்புறம் பகவான் திருப்தி ஆயிடுறாரு. அந்த அணியோர் அப்படிங்கிற கேட்கறது முடிஞ்சு போயிடுறது, நான் ரொம்ப திருப்தி ஆயிட்டேன் இனிமே வருஷ வருஷம் எனக்கே பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இந்திரனோட ஆணவத்தை இது பண்ணி தனக்கு பூஜையை வாங்கிக்கிறாரு பகவான் இந்த லீலை மூலமா. சோ ரெண்டு விதமான அறியாமையை வந்து பகவான் போக்குறார். கோவர்தனுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த கோவர்தன் பரிக்கிரமான்னு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, இந்திரன் வந்து என்ன பண்றார், ஐராவதம் யானை இருக்கு இல்லையா, அந்த யானை வழியா வந்து தன்னுடைய தந்தத்துல வந்து கங்கை நீர் எடுத்து பகவானுக்கு அபிஷேகம் பண்றார். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எப்போதுமே வந்து யாரா இருந்தா இருக்கட்டும், எப்பேற்பட்டதா இருக்கட்டும், ஆனா பகவான் காலை புடிச்சிட்டு இருக்கும், அதுதான் முக்கியம். எவ்வளவோ சக்திகள் இருக்கலாம், பேரு புகழ் அடையலாம், இதெல்லாம் நம்ம பண்ண புண்ணியத்தோட பலன். நம்ம இங்க அடையறதுலாம் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா இந்திரன் எப்பேற்பட்டவர், நம்ம நிறைய இது பாக்குறோம் இந்திரனோடது. அப்புறம் இன்னொரு ஒரு லீலையை கூட இருக்கு, அது அப்புறம் முடிஞ்சா பாக்கலாம் எப்ப முடியுமோ, பிரம்ம விமோகன லீலைன்னு இருக்கு. அந்த மாதிரி வந்து பகவான் ஒவ்வொரு லீலைகள் மூலமா எவ்வளவு பாடம் சொல்றாரு, கிளீனா சொல்றாரு, நான் வந்து சாதாரண குழந்தை கிடையாது, சாதாரண மனுஷ பிறவி கிடையாது அப்படிங்கறத வந்து பகவான் தெளிவா பாடம் புகட்டுறார். நான் தான் எல்லாத்துக்கும் மூலங்கிறதையும் புகட்டுறார். உனக்கு எவ்வளவோ சக்தி எல்லாம் இருக்கலாம்ப்பா, இன்னும் சித்திகள்லாம் இருக்கலாம், மந்திரம் தந்திரம் எல்லாமே இருக்கலாம், எது இருந்தாலும் நீ கடவுளா ஆக முடியாது, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனாலதான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், யாரையுமே நம்ம கடவுளா ஏத்துக்கூடாது. 30 கோடி தேவர்களையே ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கும் போது அப்புறம் எதுக்கு மத்தவாழ போய் எதுக்கு ஏத்துக்கணும், தேவையே கிடையாது நமக்கு. நமக்கு சரணடையணும்னா பகவான்கிட்ட சரணடையணும். தேவர்கள் அவள் வந்து பகவான் பாதத்தை கெட்டியா புடிச்சிட்டு இருக்கா, அதனால வந்து தேவர்களை வந்து நல்லா மதிக்கலாம், நல்லா வழிபடலாம். அவளை எப்படி பண்ணணும்னா அவள்கிட்ட போய் வேண்டிக்கணும், என்ன வேண்டிக்கணும், பகவானை பத்தி ஞானத்தை நிறைய கொடுங்கப்பா, பிள்ளையாரோ முருகரோ சிவபெருமானோ அம்பாட்டியோ எல்லாத்தையும் வேண்டிக்கணும்,
நிறைய பகவானை பத்தி ஞானம் கொடுங்கோ, நல்ல ஆன்மீக தெளிவை கொடுங்கோ, பகவான்கிட்ட சரணாத அடையணும், அந்த எண்ணம் வரணும், பகவான் மேல ஈடுபாடை கொடுங்கோ, இப்படி வேண்டிக்கணும். நம்ம வேண்டதுல அப்படி மாத்திரம் இது வரைக்கும் ஏதோ பௌதிகமா வேண்டும் இது வேணும் அது வேணும் கேட்டுருந்தோம், பட் இந்த மாதிரி வேண்டியதுன்னா அதுக்காக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், பௌதிகமா கிடைக்காதுன்னு நினைச்சுக்காதுக்கு, பௌதிக விஷயம் எல்லாம் கிடைக்காதுன்னு நினைச்சிக்கவே வேண்டாம், பௌதிகெல்லாம் இதுல கவர் ஆயிடும். நம்ம தனியா போய் எனக்கு அதாவது பிரகலாதர் சொல்ற நரசிம்மத்த எல்லாரும் வந்து சுகத்தை தேடி தேடி போறா, ஆனா அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, கஷ்டம்ங்கிறது தேடி தேடி வருது, கஷ்டம்ங்கிறது யாரும் தேடி போறது கிடையாது, அதெல்லாம் தேடி தேடி வருது. அப்போ அவ கர்மாக்கேத்த மாதிரி கஷ்டம்னு ஒன்று தேடி வரும்போது அந்த சுகம்ங்கிறது தானா வரும், ஆனா அவ புரிஞ்சுக்கல, அவ வந்து தேடி தேடி போறா, உன்னை விட்டுட்டு எங்கேயும் தேடி போறா, இவாள்கிட்ட கிடைக்குமா அவள்கிட்ட கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி பிரகலாதர் சொல்றாரு. அது மாதிரி வந்து நம்ம பண்ண பாவ புண்ணியத்துக்கேத்த மாதிரி அது சந்தோஷமோ துக்கமோ மாறி மாறி வந்துருந்தா இருக்க போறது. அதனாலதான் அர்ஜுன்ட்ட சொல்றார், எது வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் பொறுத்துக்கோ அர்ஜுனா அப்படிங்கிற, ரெண்டுமே தற்காலிகம் தான், பொறுத்துக்கோ அப்படிங்கிற, பொறுத்துண்டு உன் கடமையை செஞ்சுட்டு என்கிட்ட சரணாதி அடைஞ்சிடுது அப்படிங்கிறது பகவான். நம்ம அப்படிதான் வந்து வாழ்க்கை நடத்தணும் ஆக்சுவலா, மனுஷபுரியோட நோக்கமே அதுதான். சோ இந்திரன் வந்து இந்த மாதிரி பண்ணி இது பண்ற பகவானுடைய இன்னொரு ஸ்லோகத்தை பார்த்துடலாம், 7வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம். இதுல சொல்றாரு பகவான், நான் ஸ்லோகம் படிக்கிறேன் திருப்பி சொல்லுங்க எல்லாரும். அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவத்யல்பமே தசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. அந்தவத்து ஃபலம் தேஷாம் தத்பவத் அல்பமே தசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி. என்ன சொல்றாரு பாருங்க, தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதும் ஆகும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர், ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். இப்ப இந்த இதுக்கு ரிலேட்டடா வந்து போன கிளாஸே ஒரு இது பார்த்தோம், யாந்தி தேவ விருதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன் விருதாகா, யாரா யாரா வழிபடுறாளோ அவாவா அந்தந்த லோகத்துக்கு போவா, ஆனா என்ன வழிபடுறவா என் லோகத்துக்கு வருவான்னு சொன்னார் பகவான். ஆனா மற்ற லோகம் எல்லாமே என்னது, தற்காலிகமானம், மேபி அதுல நல்ல ஆயுள் காலம் இருக்கலாம். நம்ம முதல்லயே பார்த்தோம், கீதா மகத்தையும் போதே பார்த்தோம் பிரம்மாவுக்கு எவ்வளவு ஆயுள் காலம்னு. சோ நல்ல ஆயுள் காலம் இருக்கலாம், நல்ல சுபிக்ஷம் இருக்கலாம், நல்ல சக்திகள் இருக்கலாம், நல்ல சித்திகள்லாம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், இருந்தா கூட எல்லாமே வந்து தற்காலிகமானது, நிரந்தரம் இல்லாததுங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி நிரந்தரம் இல்லாத விஷயத்தையும் தேடி போவே கூடாது. புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, நிரந்தரத்தை தேடி போகணும், அதுதான் உண்மையான ஆன்மீகமே. அந்த உண்மையான நிரந்தரம் எங்க இருக்கு, பகவான் தான் இருக்கு, பகவான்கிட்ட தான் இருக்கு, பகவான் தான் நிரந்தரமானவர், பகவானுக்கும் நமக்கும் உள்ள உறவு மட்டும் தான் நிரந்தரமானது. சோ அதான் சொல்றாரு, அந்தவத்து பலம் தேசாம், அந்தவத்துனா ஒரு முடிவு இருக்குங்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. சிற்றறிவு படைத்தவர்கள்ங்கிறார், அறிவு வந்து அவளுக்கு கம்மியா இருக்கு. இன்னொரு ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், நாஸ்திகம் பேசுறதுக்கு மற்ற தேவர்களை வேண்டது எவ்வளவோ தேவலைங்கிறார். அதாவது நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே ஒரு குழந்தைய வந்து போஷிக்கிற மாதிரி தான் பகவான் பராமரிக்கிறார் குழந்தைகளை. நம்ம குழந்தைகள் அனுப்புறோம் இல்லையா ஸ்கூல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் மேல மேல படிக்க வைக்கிறோம். அந்த மாதிரி பகவான் வந்து அவ லெவலுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரு. நாஸ்திகம் பேசுறியா அதை விட்டுடு, அதை விட்டுட்டு அட்லீஸ்ட் தேவர்களையாவது வணங்கு, தேவர்களை வணங்குறியா அதை விட்டுட்டு என்கிட்டயாவது வா அப்படின்னு படிப்படியா கொண்டு போறாரு பகவான். இந்த மாதிரி ஒவ்வொரு யோகமா சொல்றாரு, கர்ம யோகம் ஞான யோகம் தியான யோகம் ஒவ்வொன்னா சொல்றாரு. அந்த மாதிரி வந்து பகவான் படிப்படியா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்று டீல் பண்றாரு, அவ்வளவுதான். அதுக்கேத்த மாதிரி இப்ப நம்ம ஒரு லெவலுக்கு மேல வந்திருக்கோமா, அப்ப சொல்றாரு நீ வந்து சிற்றறிவை படைத்தவன்பா, தேவர்கள்லாம் வேணா தேவையில்லை, என்ன வழிபட்டாலே போறோம், 30 கோடி தேவர்களும் திருப்தி ஆயிடுவா அப்படின்னு சொல்றாரு பகவான். அதுக்குதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம், பகவான் வந்து வேருக்கு சமமானவர் வயிற்றுக்கு சமமானவர்னு பார்த்தோம். எப்படி வேர்ல தண்ணியை ஊத்தினா எல்லா செடி கொடி கலைகள்லாம் நல்லா செழிச்சு ஓங்குமோ, எப்படி வயிறு திருப்தி ஆயிடுச்சுன்னா சகல அங்கமும் திருப்தி ஆயிடுமோ, அது மாதிரி பகவானுக்கு திருப்தி படுத்திட்டா 30 கோடி தேவர்களோட ஆசீர்வாதமும் தானா கிடைச்சிடும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து கோவர்தன மலை, இப்ப இருக்கக்கூடிய கோவர்தன மலை இதுதான். பிருந்தாவனம் போனேலாம் சில பேர் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே, பார்க்காதவங்க எல்லாம் வேண்டிக்கோங்க நல்லபடியா வந்து இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்ச உடனே நல்லபடியா வந்து பிருந்தாவனம் போய் அந்த கோவர்தன மலையை தரிசனம் பண்ணணும், கோவர்தன பரிகிரமா பண்ணணும், கிரிவலம் பண்ணணும், கோவர்தன மலையை சுத்தி வரணும். இந்த கிரிவலம் பாத்தீங்கன்னா காத்தால 6 மணிக்கு ஆரம்பிச்சா ஈவினிங் 6 மணி கூட ஆகும், அவ்வளவு இதுக்கு ஏத்த மாதிரி. சில பேர் 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல பண்றவங்களும் இருக்காங்க, வேகமாவும் பண்ணுவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா
மெதுவா போனாக்க நாலாம் பண்ணும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு ஆரம்பிச்சிடா சாயந்தரம் 6 மணி ஆயிடும். அப்படி இப்படி மெதுவா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அங்க கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பு பண்ணிட்டு எல்லாம் போனா அது மாதிரி இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா இன்னும் பயங்கரமா எல்லாம் பண்றவங்களா இருப்பாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா தண்டவாத் பண்ணிக்கிறமாங்க. தண்டவாத்னா சாஷ்டாங்க நமஸ்காரம் சொல்லுவோம். சாஷ்டாங்க நமஸ்காரம் பரிகிரமெல்லாம் பண்ணுவாங்க. நமஸ்காரம் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அந்த எங்க எங்க தலைப்பட்டதோ அந்த தலை இடத்துல போய் காலை வைப்பாங்க, திருப்பியும் சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்படி நமஸ்காரம் பண்ணி பண்ணி பண்றவங்களாம் இருக்காங்க. அது வந்து வாரக்கணக்கா மாசக்கணக்கா பண்ணிட்டே இருப்பாங்க, அங்கங்க தங்கிப்பாங்க, அந்த மாதிரி பண்றவங்களா கூட இருக்காங்க. சோ அந்த மாதிரி வந்து கோவர்தன கிரிவலம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க பிருந்தாவனத்துல. அந்த நேரத்துல வந்து இதெல்லாம் இது கூட பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தாமோதர லீலையை பண்ண அதே தருணத்துலாம் அந்த தீபாவளி டைட்டில் தான் இந்த கோவர்தன லீலையும் பண்றாரு பகவான். கிட்டத்தட்ட அதே நேரத்துல தான் அந்த நவம்பர் இந்த மாசம் தான் வரும் அந்த கோவர்தன லீலைங்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல்ல கோவர்தன இதை ஃபுல்லா பாத்துருவோம். கோவர்தன பாத்தீங்கன்னா பசுலாம் கூட மேஞ்சிட்டு இருக்கும் சில இதெல்லாம் இல்லையா. இது வந்து அன்னக்கூட்டுன்னு சொல்லுவாங்க. அன்னக்கூட்டுன்னா பிரம்மா சொல்ற இந்த கோவர்தனத்தை எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னா சப்போஸ் அங்க போக முடியல இல்லைன்னா கூட அந்த அந்த தருணத்துல அது நடந்த அந்த லீலையில் நடந்த அந்த திதியில வந்து அந்த கோ நம்ம சாப்பிடுறது அன்னக்கூட்டா சாப்பிடுற பொருட்கள் இதை வச்சு அலங்காரம் பண்ணி ஒரு கோவர்தன மலை மாதிரி பண்ணி அதை வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு பிரம்மா சொல்றாரு. சோ அதான் வந்து இந்த இஸ்கால வந்து ரொம்ப ஃபேமஸா பண்ணுவாங்க அந்த கோவர்தன பூஜை அப்படின்னு சொல்லி. இந்த கோவர்தன பூஜை அப்புறம் தாமோதர லீலை அந்த தாமோதர ஆர்த்தி காட்டுறது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த நவம்பர் டிசம்பர் ரொம்ப நல்லா பண்ணுவோம். இந்த வருஷம் கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி வந்து வருஷா வருஷம் பண்ணுவோம் கிராண்ட் ஃபங்க்ஷனா. சோ அந்த அன்னக்கூட்டு அப்படின்னு பேரு. அந்த மாதிரி சாப்பிடற பொருளையே வச்சு அலங்காரம் பண்ணி காய்கறியை வச்சு வாயா போட்டு கண்ணா போட்டு இதெல்லாம் காய்கறி பழங்கள் இதை வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க ரொம்ப அழகா. இந்த மாதிரி பண்ணிதான் வந்து கோவர்தன பூஜை வந்து பண்ணுவாங்க. நிறைய அதுக்கு சொன்ன மாதிரி நான் சொன்ன இல்லையா அணிஹோர் அணிஹோர்னு கேக்குறாரு. அந்த மாதிரி வந்து நிறைய பதார்த்தங்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி நிறைய பேர் பண்ணி கொண்டு வருவாங்க. எல்லாம் கொண்டு வந்து பகவானுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுவாங்க அந்த நேரத்துல. இது பாருங்க எக்கச்சக்கமா இருக்கு, பயங்கரமா இருக்கும். சில சில இஸ்கான் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். நிறைய மக்கள் நிறைய கொண்டு வந்து நிறைய பதார்த்தங்கள் அன்னைக்கு நைவேத்தியம் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த கோவர்தன பூஜை போது விருந்தாவனத்துல இந்த கூட்டம் பயங்கரமா இருக்கும். அந்த கிரி வளம் போது அந்த தேதியில வந்து நிறைய மக்கள் எல்லாத்துலயும் வந்து இந்த கோவர்தன கிரி வளம் பண்ணணும் சொல்லி அந்த நேரத்துல பண்ணுவாங்க. பட் நம்ம அந்த நேரத்துல வந்து போகணுங்கிற அவசியம் இல்ல, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கும். சாதாரணமா எப்ப முடியுமோ அப்ப வந்து முடிஞ்ச போது நம்ம போயிட்டு அந்த கிரி வளம் பண்ணிட்டு வரலாம். வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இது பண்ணணும். அதுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா பகவான் மூலம் இது பண்ணுவார். பகவானுடைய அனுகிரகத்துல எல்லாம் நடக்கணும். இந்த வளம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த கிரி வளம் பண்றதுக்கு தனியா ஒரு பாத்துவை போட்டிருப்பாங்க. அது வழியா சுத்திட்டு நம்ம வந்து இந்த கிரி வளம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சோ இப்ப பாக்குறீங்க இல்லையா, இது வந்து கிரி கோவர்தனுக்கு உரிய மந்திரம். நான் சொல்றேன், எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நமஸ்தே கிரி ராஜாய ஸ்ரீ கோவர்தன நாமினே அசேஷ க்ளேஷ நாசாய பரமானந்ததாயினே. நமஸ்தே கிரி ராஜாய ஸ்ரீ கோவர்தன நாமினே அசேஷ க்ளேஷ நாசாய பரமானந்ததாயினே. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா மலைகளின் மன்னர் கிரி ராஜா. கிரினா மலை. சோ கிரியின் ராஜா யாரு? கோவர்தன். மலைகளின் மன்னர் ஸ்ரீ கோவர்தனருக்கு எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்களை தெரிவிக்கின்றோம். அவர் அளவில்லா துயரங்களை அழித்து மிக உயர்ந்த ஆனந்தத்தை அளிக்கின்றார். சோ அசேஷ கிளேஷ நாசாய, கிளேஷனா கஷ்டங்கள், அசேஷனா என்ன சொல்றது அளவில்லாத அளவில்லாத துன்பங்களை வந்து அவர் வந்து நீக்குவார். அதனாலதான் வந்து அந்த கோவர்தன பரிகிரமம் பண்ணும்போது அந்த கிரி வளம் பண்ணும்போது இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே போகணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் இதையும் சொல்லணும், நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்தன நாமினே அசேஷ கிளேஷ நாசாய பரமானந்த தாயினே. பரமானந்த தாயினே அடுத்து சொல்றாரு பாருங்க, மிக உயர்ந்த ஆனந்தத்தை அளிக்கின்றார் அப்படின்னாங்க. சோ அந்த மிக உயர்ந்த ஆனந்தம் என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து பகவானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரேமானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய சேவானந்தம் பிரேமானந்தம் அதுதான் மிக உயர்ந்த இன்பம் இருக்கிறதுலே. சோ அந்த இன்பத்தை வந்து அளிப்பார், நம்முடைய கஷ்டங்கள்லாம் நீக்கிட்டு அந்த மாதிரி இன்பத்தை அளிக்கக்கூடியவர் கிரி கோவர்தன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல இருக்கு.
இது பாத்தீங்கன்னா ராதா ஷியாம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள், அந்த இஸ்கான் கோவில் இருக்கக்கூடிய விக்கிரங்கள். இந்த பக்கம் வந்து லலிதா இருக்காங்க, அந்த பக்கம் விசாகா. லலிதா விசாகாங்கிறது பகவானுக்கு ரொம்ப நெருங்கிய கோபியர்கள். முதல்ல வந்து ஸ்ரீமதி ராதாராணி, அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா லலிதா விசாகான்னு. ஸோ இந்த பக்கம் இடது பக்கம் வந்து லலிதா இருக்காங்க, இந்த பக்கம் விசாகா, ரெண்டு பேருமே சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ராதா ஷியாம் சுந்தர்னு பேர் இருப்பார். ஸோ ராதை கிருஷ்ணர் தரிசனம் நல்லா பண்ணிக்கோங்கோ, நல்லா பகவான் வேண்டிக்கோங்கோ. பிருந்தாவனம் வரணும், பிருந்தாவனம் சீக்கிரம் வரணும், வந்து கிரி கோவர்தனம் பரிக்கிரமா பண்ணணும், கிரிவலம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.